தீபாவளி பண்டிகைக்கு எந்தெந்த வகைகளில் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் திட்டமிட்டுள்ளனர் என்பதை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்ட மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல ஆர்வம் காட்டுவர். இதனால் தீபாவளிக்கு முந்தைய நாட்களில் பேருந்து மற்றும் ரயில்களில் கூட்டம் நிரம்பி வழியும். அந்த வகையில் கடந்த 2020 8,753 அரசு பேருந்துகளில் 3,91,000 பேரும், 2021 9,472 அரசு பேருந்துகள் மூலம் 4,08,000 பேரும் பயணித்துள்ளனர். இந்த ஆண்டு தீபாவளிக்கு முந்தைய 3 நாட்களில் 10,518 பேருந்துகளை இயக்க போக்குவரத்துத்துறை திட்டமிட்டுள்ளது. இவற்றில் பயணிக்க தற்போது வரை சுமார் 1,10,000 பேர் முன்பதிவு செய்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அரசு பேருந்துகள் தவிர 1,500 தனியார் ஆம்னி பேருந்துகளும் தீபாவளிக்கு இயக்கப்பட உள்ளன. ரயில் பயணங்களை பொறுத்தவரை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களிலிருந்து இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் மூலம் 80,000 பேர் பயணிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பேருந்து ரயில்கள் தவிர வாடகை கார்களுக்கும் தேவை அதிகரித்துள்ளது. பயன்படுத்துவோரே வாடகை காரை ஓட்டிச் செல்லும் ஜூம் கார் சேவையை பொறுத்தவரையில் 120 முதல் 480 கிலோமீட்டர் வரையிலான பயணத்துக்கே முன்பதிவு செய்யும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது.